ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்குமுட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஒரு கோர்ஸோடைய டீட்டெயில்ஸாக வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ இந்த கோர்ஸ் எதுக்கானது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த கோர்ஸை பற்றி நம்ம டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கோர்ஸ் யாருக்கானது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த கோர்ஸ் யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12th காமர்ஸ் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கான கோர்ஸ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நான் வந்துட்டு சொல்ல போகிறேன். ஸோ இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை, பட் நான் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த கோர்ஸை வந்துட்டு இப்போ தான் வந்துட்டு புதுசாக கேள்விப்படுறேன். பட் அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த தகவல்களை உங்களுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு கொடுக்குறேன். ஸோ இது என்ன கோர்ஸ் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம இப்போ வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் தொடங்க முடியாத சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல்லைக்கான் இருக்குது, பெல்லைக்கானே வந்துட்டு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம அது என்ன கோர்ஸ் அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்கலாம். ஸோ அது என்ன கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா DIFA, டைஃபா அப்படின்னு சொல்கிறாங்க. டிப்ளமோ இன் இந்தியன் அண்டு ஃபாரின் அக்கௌண்டிங் அப்படின்னு இந்த கோர்ஸை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சொல்கிறாங்க. ஸோ இந்த கோர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எதை ரிலேட் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது, முழுக்க வந்துட்டு அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டை மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ரிலேட் பண்ணி வரக்கூடிய ஒரு கோர்ஸ். ஸோ இந்த அக்கௌண்ட்ஸ் அப்படின்னாலே நமக்கு வந்துட்டு ஞாபகத்துக்கு வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டு தான் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா சொல்லுவோம். ஸோ சார்ட்டர்ட் அக்கௌண்ட் தான் நம்ம இருக்கிறதே வந்துட்டு ஒரு ஹைலைட்டடான கோர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு. ஸோ அதே காமர்ஸ் படிச்சிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், 12th காமர்ஸ் படிச்சிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு பிஸ்னஸ் மேக்ஸை ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் போகிறது தான் வந்துட்டு ஐடியா. பட் இந்த கோர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு டிப்ளமோ சர்டிஃபிகேட் கோர்ஸு. ஸோ இந்த கோர்ஸில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரின் அக்கௌண்ட்ஸ், ஸோ இந்த ரெண்டையுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டீல் பண்ணுற மாதிரி இந்த ரெண்டு அக்கௌண்ட்ஸையுமே நம்ம எப்படி வந்துட்டு ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோர்ஸில் நமக்கு சொல்லித்தராங்க. DIFA, டிப்ளமோ இன் இந்தியன் அண்டு ஃபாரின் அக்கௌண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கோர்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போதைக்கு அவைலபிள் அப்படிங்கிறது வந்துட்டு ஆன்லைன் மோடில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் கலெக்ட் பண்ண டீட்டெயில்ஸ் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கேரளா அண்ட் ஆல்சோ பெங்களூர், ஸோ இந்த ரெண்டு இடத்துல வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் வந்துட்டு நமக்கு சொல்லித்தராங்க. ஸோ இந்த கோர்ஸில் அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது வந்துட்டு பார்த்திங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்துட்டு அக்கௌண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் அது தவிர்த்து கம்ப்யூட்டர் பேசிக்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா எம்எஸ் ஆஃபீஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா டேலி. ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த கோர்ஸில் ரிலேட்டடாக இதையும் இன்க்ளூடெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லித்தராங்க. ஸோ ஃபாரினில் போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க, இல்லை இங்கே இருந்துகிட்டே ஃபாரின் அக்கௌண்ட்டை அந்த அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பார்த்திங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா எடுத்து படிக்கலாம். ஸோ இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான அந்த டியூரேஷன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ ஆன்லைன் மோடில் தான் இதோடைய இதில் இருக்குது, அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ டியூரேஷன் அப்படின்னு பார்க்கும்போது 8 months பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான டியூரேஷன், ஸோ இந்த கோர்ஸுக்கான டியூரேஷன் 8 months வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இருக்குது. ஸோ இங்கே இதில் என்னென்ன சொல்லித்தராங்க அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு இப்போ வந்துட்டு பார்க்கலாம். ஸோ என்னென்ன மாதிரியான சிலபஸ் இந்த டைஃபா கோர்ஸில் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் பேசிக்ஸ், நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, கம்ப்யூட்டர் பேசிக்ஸு, பேசிக்கான கம்ப்யூட்டர் பற்றியான எல்லாத்தையுமே நமக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா எப்படி கம்ப்யூட்டரை ஆப்ரேட் பண்ணுறது, ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த கோர்ஸில் நமக்கு சொல்லித்தராங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா விண்டோஸ், ஸோ இது தெரியும், எம்எஸ் ஆஃபீஸ், ஸோ அந்த இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சொல்லித்தராங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ரொடக்ஷன் டு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட், ஸோ இந்த அக்கௌண்ட்ஸ் பற்றியான அந்த ஸ்டாண்டர்ட் அந்த இன்ட்ரொடக்ஷன் எப்படி அப்படிங்கிறத நமக்கு இந்த கோர்ஸில் நமக்கு சொல்லி தந்துடுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா டேலி ப்ரைம், இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு சொல்லித்தராங்க. டேலி தெரியும், கிரெடிட் த கிவர் டெபிட் த ரிசீவர் அப்படிங்கிற அந்த ரூல் தெரியும் இல்லையா. ஸோ அக்கௌண்ட்ஸ் அப்படின்னாலே டேலி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த டேலி கோர்ஸ் வந்துட்டு நமக்கு இதில் சொல்லி தந்துடுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சேஜ் 50 அக்கௌண்டிங், SAGE 50 அக்கௌண்டிங், இட்ஸ் அ டைப் ஆஃப் ஒரு அக்கௌண்டிங். ஸோ அது வந்துட்டு இந்த கோர்ஸில் நமக்கு சொல்லித்தராங்க. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா குவிக் புக்ஸ் ப்ரீமியர், ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த கோர்ஸில் வந்துட்டு சொல்லித்தராங்க. குவிக் புக்ஸ்
ப்ரீமியர் அப்படின்னு சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமானது இ அக்கௌண்டிங் கான்செப்டு இஆர்பி. ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு சொல்லித்தராங்க இஆர்பி அண்டு இ அக்கௌண்டிங் கான்செப்ட். ஸோ இந்த இஆர்பி அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கும்போது என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இஆர்பி அப்படிங்கிறது என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங். ஸோ இது நமக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா சொல்லித்தராங்க. ஸோ இந்த டைஃபா கோர்ஸில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் பேசிக்ஸு, விண்டோஸ் எம்எஸ் ஆஃபீஸ், டேலி, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ரொடக்ஷன் டு தி இன்டர்நேஷ்னல் அக்கௌண்டிங், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா சேஜ் 50 அக்கௌண்டிங்கு, இ அக்கௌண்டிங், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங். ஸோ இதெல்லாமே வந்துட்டு நமக்கு சொல்லித்தராங்க. ஸோ இந்த கோர்ஸ் முடித்தாச்சு, அந்த 8 மந்த்ஸ் கோர்ஸு என்ன பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன் மோடில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு 12th முடிச்சுட்டு நீங்கள் சம்திங் வேறு ஏதாவது ஒரு டிகிரி பண்ணிவிட்டு கூட என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்துட்டு படிக்கலாம், இல்லை இந்த கோர்ஸே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா எடுத்து படிக்கலாம். ஸோ இங்கேயும் பார்த்திங்க அப்படின்னா வேலைவாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஃபாரின் போக விரும்புகிறவங்க இந்த கோர்ஸ் வந்துட்டு எடுத்து படிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த கோர்ஸ் முடித்தாச்சு நமக்கு என்னென்ன மாதிரியான சர்டிஃபிகேட் இதுக்கு தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஏபி இன்டர்நேஷ்னல் சர்டிஃபிகேட் தராங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா டேலிக்கான இன்டர்நேஷ்னல் சர்டிஃபிகேட் வந்துட்டு தராங்க. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டைஃபா சர்டிஃபிகேட், டிப்ளமோ இன் இந்தியன் அண்ட் ஃபாரின் அக்கௌண்டிங் சர்டிஃபிகேட் வந்து தராங்க. ஸோ நீங்கள் எங்கே படிக்கிங்களோ அந்த கவர்மெண்ட்டோடைய இது வந்துட்டு தராங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா எம்ஓஎஸ், மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அக்கௌண்டிங் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்டர்நேஷ்னல் சர்டிஃபிகேட் வந்துட்டு நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா குயிக் புக்ஸ் சொல்லித்தராங்க இல்லையா. ஸோ அந்த குயிக் புக்குக்கான இன்டர்நேஷ்னல் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா தராங்க. ஸோ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் எந்த மாதிரியான ஒரு ஹைலைட்டடான கோர்ஸோ இந்த காமர்ஸ் படிச்சிருக்கவங்களுக்கு, பிஸ்னஸ் மேக்ஸ் முடிச்சிருக்கவங்களுக்கு, அதே மாதிரி இந்த டைஃபா கோர்ஸ் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கோர்ஸ் தான். ஸோ இதுவரைக்கும் உங்களுக்கு இந்த டைஃபா கோர்ஸை பற்றி தெரியல அப்படின்னா ஸோ இந்த கோர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ மேலும் ஏதாவது தகவல்கள் வேணும் அப்படின்னா அந்த லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணிக்கோங்கன்னா செக் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல வந்தது. ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு புதுசாக அக்கௌண்ட்ஸ் படிக்கிறவங்களுக்கு, பிஸ்னஸ் மேக்ஸு காமர்ஸ் குரூப் எடுத்து படிக்கிறவங்களுக்கு இந்த டைஃபா அப்படிங்கிற ஒரு டிப்ளமோ சர்டிஃபிகேட் கோர்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்துட்டு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் கட்டாயமாக நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. அதே மாதிரி துணுக்குமுட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கான் இருக்குது அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் எந்த கேள்வினாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னா கேட்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் சில தகவல்கள் அதோடு வரேன். ஸோ கட்டாயமாக எந்த வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு தேவையானதை கட்டாயமாக வந்துட்டு கொடுக்குறேன். அது வரைக்கும் நன்றி.